வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவல்தார் சிபிஐசி சிபிஎன் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் 2021க்கானதை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/3/2022 30/4/2022 வரையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா July 22 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. +2 எக்ஸாமினேஷன் வந்து டேட்டு பின்னர் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்தவொடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டும் ஹவல்தார் சிபிஐசி சிபிஎன் இந்த ரெண்டு ஜாப் கேட்டகரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. மொத்தம் எத்தனை வேகன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3600 வேகன்சி ஹவல்தாரில் இருக்குது. எம்டிஎஸ்க்கு வந்து எவ்வளோ வேகன்சின்னு வெளியிடல, அது பின்னாடி வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. அது வெளியிட்டோன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 18-25 வயசு இருக்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/1/2022 அன்னைக்கு வந்து 18-25 வயசு இருக்க யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2/1/1997 இருந்து 1/1/2004 பிறந்த யாருனாலும் இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 2/1/1995 1/1/2004 வரையும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 18-27 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது போக எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இந்த ஜாப் கேட்டகரிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருந்தால் போதும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருந்தால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி டிப்ளமோ யூஜிபிஜி நீங்கள் என்ன முடிச்சாலும் இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் அப்ளை பண்ணோம். ஆல்ரெடி எஸ்எஸ்சிக்கு எல்லாருமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் வச்சுருப்பீங்க. அதில் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் இன்னொரு அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2022 இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். இந்த அப்ளிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். உமன் கேட்டகரி மற்றும் எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் 100 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் உண்டு. அது ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்எஸ்சி ஹவல்தாருக்கான ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ரீஜன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களை அப்ளை பண்ணுறவங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஒரு 3 எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்பாங்க. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் நியரஸ்ட்டாக இருக்குமோ அந்த எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வேகன்சிக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 2 வித எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா +2 வந்து டிஸ்கிரிஸ்பிலிட்டி பேப்பர் டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எம்டிஎஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கிடையாது. பேப்பர் 1க்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 25 மார்க்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட்டில் ஒரு 25 மார்க்கும், நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் ஒரு 25 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 மார்க்கும் கேட்பாங்க. இந்த எக்ஸாம் இது வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டினில் தான் கேட்பாங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இந்த +1 எக்ஸாமினேஷனை வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க மட்டும்தான் +2 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஷார்ட் எஸ்ஸே அல்லது லெட்டர் இன் இங்கிலீஷ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவங்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜில் நீங்கள் இதை அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு 25+25 50 மார்க் கேட்பாங்க. 45 நிமிஷம் கொடுப்பாங்க.
இதை கிளியர் பண்ணுறவங்க வந்து எம்டிஎஸ் ஜா கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது. மற்ற கேட்டகரியில் அவல்தார் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், எந்தெந்த பேட்டர்ன் எந்தெந்த மாடல்ந்து கொஸ்டின் வரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து ஹவல்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஒரு 1600 மீட்டர் வந்து 15 நிமிஷத்தில் வாக்கிங் பண்ணணும். ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் வாக் பண்ணணும். அதுமாதிரி சைக்கிளிங்கும் உண்டு மேல் கேட்டகரிக்கு, 8 கிலோமீட்டர் வந்து 30 நிமிஷத்துலேயும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து 25 நிமிஷத்துலேயும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஹைட்டு பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசாம் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கவங்க மட்டும் இருக்கும். செஸ்ட் வந்து 76 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பெண்டபிள் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 48 kg இருக்கணும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பாருங்கள். ஒன்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து தான் ஒரு 3603 வேகன்சி இருக்குது. நமக்கு சென்னையை பொறுத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 188 வேகன்சி இருக்குது. யூஆர் கேட்டகரியில் ஒரு 98, எஸ்சி கேட்டகரியில் ஒரு 17, எஸ்டி கேட்டகரியில் ஒரு 18, ஓபிசி கேட்டகரியில் ஒரு 31, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் ஒரு 24, மொத்தம் 188 போஸ்ட் இருக்குது. அதுபோக இஎஸ்எம்மில் ஒரு 19, ஓஹெச்சில் ஒரு 2, ஹெச்ஹெச்சில் ஒரு 3, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அதர் கேட்டகரியில் ஒரு 2 வேகன்சி இருக்குது. நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கு இந்த வேகன்சிக்கு மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அது வந்து ஹவல்தார் இன் சிபிஐசி அண்டு சிபிஎன் இந்த ஜாப் கேட்டகரியில் இவ்வளோ வேகன்சி தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.